ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாஸ்லின் சுட்டி. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு ட்ராவல் வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். எங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, தர்மபுரி டு திருநெல்வேலி. ஸோ தர்மபுரியிலேருந்து திருநெல்வேலிக்கு கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர்ஸ், 7 to 8 hours ஆகும். ஸோ அந்த ட்ராவல் போது நாங்கள் சந்தித்த சவால்கள் என்ன, சந்தோஷங்கள் என்ன, அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ஹைவே பார்த்திங்கன்னா NH44. ஸோ NH44 தான் நாங்கள் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணோம். கடைசி வர NH44 தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ காலையில் நாங்கள் கிளம்பும்போது நல்லா மிஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டிராஃபிக்குமே கூட தான் இருந்தது. நிறைய ட்ரக்ஸ் வந்து அந்த ரோட்டில் போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ டிராஃபிக் எதிர்பார்க்கல, பட் வந்து 7 o'clockக்கே வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபாஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம வந்து ரொம்ப நேரம் நிற்க தேவையில்லை டோலில். ஸோ நான் கேஷ். ஸோ வந்து சீக்கிரமாகவே நம்ம வந்து டோலை க்ராஸ் பண்ணி போயிடலாம். 500 கிலோமீட்டர்ஸில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு டோல் வச்சுருக்காங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட 8 to 9 டோல்ஸ் வந்து இந்த ரூட்டில் வந்து இருக்குது. ஸோ மேலே போட் பார்த்திங்கன்னா தெரியும், திண்டுக்கலுக்கு இன்னும் 229 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மார்னிங் வந்து நாங்கள் கிளம்புன உடனே இந்த தொப்பூர் ஹைவே வரும். ஸோ இந்த தொப்பூரில் வந்து ஆக்சுவலாக நிறைய லாரிஸு, நிறைய ட்ரக்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் மவுண்டெயின் ஏரியா மாதிரி இருக்கும். இந்த டிரைவ் நல்லாயிருக்கும், பட் அதே சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து போகணும். ஏன்னா இது வந்து ஆக்சிடென்ட் ப்ரோன் ஜோனுன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி இங்கே வந்து ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்காங்க. நிறைய சிக்னல்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு 2 kilometers வந்து அவங்க வந்து வச்சுட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோலேயும் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க, கோ ஸ்லோ கோ ஸ்லோ அந்த மாதிரி. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். நிறைய கூட்ஸ், அதாவது லாரி வந்து நிறைய கூட்ஸ் வந்து ஏற்றிட்டு போகிறதுனால இங்கே வந்து அடிக்கடி வந்து ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல நம்ம டிரைவ் பண்ணோம். பட் வந்து மவுண்டைன் டிரைவ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அவங்க கொடுத்துருக்க ஸ்பீட் லிமிட் பார்த்திங்கன்னா 30 kilometers தான். பட் வந்து யாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்காது. எல்லோரும் 60-70 தான் போயிட்டுருப்பாங்க. பட் வந்து நம்ம வந்து கண்ட்ரோலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து டிரைவ் பண்ணோம். ரொம்ப வளைவுகள்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா லாரியுமே வந்து நிறைய கூட்ஸ் வச்சுட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல அது வந்து சரீரத்துக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே சன் வந்து எட்டி பார்த்துச்சு. எட்டி பார்த்தோன்னே அந்த மவுண்டெயின் வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மவுண்டெயின் தான் ஏற்காடோட மவுண்டெயின். ஸோ ஏற்காடு அந்த மலை தொடர்ச்சி தான் இந்த மவுண்டெயின். ஸோ தர்மபுரியிலேருந்து ஏற்காடு வந்து ரொம்ப பக்கம்தான், சேலம்லேருந்து ஒரு 1 hour ஆகும். ஸோ வந்து அந்த மவுண்டெயின் வந்து இந்த ஹைவேலேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த வியூவில் தான் தெரியும். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணது வந்து சீக்கிரமாக ஒரு 10 o'clock போல் வந்து நம்ம திண்டுக்கல் ரீச் பண்ணிடுவோம். ஸோ அங்கே வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து அது நடக்கலை. ஏன்னா நாங்கள் நிறைய பிரேக் எடுத்து தான் போனோம். பாப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டா வாமிட்லாம் எடுத்து. ஸோ வந்து நாங்கள் நிறைய ஸ்டாப் பண்ணி தான் போனோம். ஸோ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஐ திங்க் சேலம் தாண்டின உடனே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சும்மா ரோட்டில் ஹைவேல இருந்த ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப டிரைவ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ குழந்தைங்களை வச்சுட்டு டிரைவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் வந்து வேறு வழி இல்லை, இப்போது இந்த சிச்சுவேஷனில் டிரைவ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம நாமக்கல் தாண்டின உடனே இந்த ஹைவேல வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்த அரளிப்பூ வந்து சைடில் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து இது தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர்,
கோவில்பட்டி திருநெல்வேலி. ஸோ இவ்வளோ டிஸ்ட்ரிக்டை வந்து நாங்கள் வந்து கடந்து வரணும். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருந்துச்சு. நாமக்கல்ல பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி அரளிப்பூ வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மதுரைக்குள்ளே வந்தோன்னா ஃபுல்லாக தென்னை மரமாக இருந்துச்சு. ஸோ சைட் ஃபுல்லாக வந்து தென்னை மரமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ராவலில் இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட்டு. ஸோ லன்ச்சுக்கு வந்து ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை போகும்போதும் வந்து ஹோட்டல் ஆர்த்தின்னு சொல்லி ஒரு ஹைவே ரெஸ்டாரண்ட், அது வந்து உண்மையாகவே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயத்தில் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஹோட்டல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவையுமே நாங்கள் வந்து அங்கே தான் சாப்பிட்டோம். பட் இந்த தடவை நாங்கள் அந்த ஹோட்டலை கிராஸ் பண்ணும்போது ரொம்ப அன்டைமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், அவங்க வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியிலருந்தே அவங்க வந்து அந்த ரோட்டில் வந்து சைன் வச்சுருப்பாங்க ஹோட்டல் ஆர்த்தின்னு சொல்லி. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரெஸ்ட் ஏரியா இருக்குது, அதே சமயத்தில் ரெஸ்ட் ரூம்ஸ், அப்புறம் லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் நம்ம எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சில ஷாப்பிங்க்கும் அங்கே வந்து நிறைய ஷாப்பிங் திங்ஸும் இருக்கும். ஸோ வந்து அந்த ஹோட்டல் வந்து உண்மையாகவே நம்மளோட ட்ராவல் போது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அதை ப்ரிஃபர் பண்ணி போனோம். பட் வந்து நாங்கள் வந்து ரொம்ப அன்டைம் போனனால இந்த வாட்டி அங்கே சாப்பிடலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு 2:00 போல் நாங்கள் வந்து மதுரையை தாண்டி வரும்போது இன்னொரு ஹோட்டல் வந்து ஹோட்டல் டெம்பிள் சிட்டி. ஸோ அந்த ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டல் வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப லுக்காக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு அங்கேயும் லன்ச்சு சாப்பிடும்போது அங்கே வந்து மீல்ஸ் தான், வெஜிடேரியன் ஹோட்டல் தான். ஸோ ஃபுல் மீல்ஸ் வந்து சாப்பிட்டோம். அது வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபுல் மீல்ஸ்க்கு அவங்க வந்து 3 கூட்டு, அது போக ரசம், சாம்பார், வத்த குழம்பு, வத்தல் எல்லாமே வச்சாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அங்கேயுமே நமக்கு வந்து ரெஸ்ட் ஏரியா, அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அங்கே வந்து ஷாப்பிங்க்கு ரொம்ப பெரிய கடையே வச்சுருக்காங்க. ஸோ வந்து அந்த ஹோட்டல் வந்து ஹைவேயில் நம்ம சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ஹைவேயில் போனீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு ஹோட்டலுமே உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப செலவு பண்ணிலாம் ஹைவே, அதுவும் ட்ராவலும் போது ரொம்ப சாப்பிட மாட்டோம். பட் அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டு ஹோட்டலுமே இருக்கும். ஸோ இது வந்து அந்த ஹோட்டலில் இருந்த ஷாப். இதில் வந்து ஃபுல்லுமே இந்த ஹேண்ட் கிராஃப்டட் ஒர்க்கான மெட்டீரியல்ஸ் வந்து இதில் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருந்துச்சு. இது ஃபுல்லாக இந்த மரக்கட்டையில் செஞ்சது. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் வந்து இதில் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகழகாக இருந்துச்சு. எல்லாமே ஹேண்ட் கிராஃப்டடுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே கைவினை பொருட்கள், ஜீப்பு, ஏரோப்ளைன், மாட்டு வண்டி, ஸோ இந்த மாதிரி பொம்மைங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த ஷாப்புக்குன்னு மட்டுமே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரைஸுமே நாமினலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பார்க்கல, டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் ப்ரைஸ் போட்டிருக்காங்க, 80 ரூபீஸ் போட்டிருக்காங்க. அது மாதிரி பென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பென்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக மதுரைன்றனால மீனாட்சி அம்மன் டெம்பிளை வந்து அவங்க சிக்னிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. இதில் ஃபுல்லாக தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி சவுத் சைட் வர வர லைட்டாக மழை வந்து பெஞ்சிட்டே இருந்துச்சு. விட்டு விட்டு அங்கங்கே தூறல் போட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் இனிமேல் பிரேக்கே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவோடு கண்டினியூஸாக ஓட்டி, ஸோ எப்படியோ ஒரு 6:00 போல் வீடு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இந்த வாட்டி எங்களோட பயணம் வந்து இனிதே முடிவடைஞ்சது. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை பை.